ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங். எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பெரிய நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லை. நீங்கள் எதுவுமே ஒரு ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணால் ஒரு பெரிய லெவல் இன்கம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, நம்ம 3 தலைமுறைக்கு வர இன்கம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் தான் இல்லை. நீங்கள் எதுவுமே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருந்தால் ஜஸ்ட் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 times வரையும் மார்ஜின் கொடுக்குறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது, பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் ஃபுல்லாக என்ன நடந்தது, இந்த வரும் வாரம் வந்து மார்க்கெட்ல என்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி பேசலாம். வேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரே பாசிட்டிவா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ அந்த க்ளோசிங் நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா இறங்கி வந்து 585 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல உச்சத்தை வந்து தொடர அளவுக்கு இப்ப மார்க்கெட் போயிடுச்சு. அநேகமா இந்த வாரத்துல நம்ம வந்து 18,000 வந்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் வந்து அது இன்னும் ஒரு 200 points வந்து ஒரு கேப்ல வந்து போயிட்டு நின்றுடுச்சு. சோ அடுத்த வாரம் இப்ப வரும் வாரம் வந்து அந்த 18,000 வந்து டச் பண்ணிடுமா, எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டோட இது, என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார். இவ்வளவு பாசிட்டிவா மார்க்கெட் வந்து வேகமா ஏறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. காரணம் நிறைய இருக்கு மேடம். இப்போ நம்ம இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தோம் இல்ல, பிரதமர் மோடி பர்த்டே வந்து 2.5 கோடி மக்கள், 2.25 crore பீப்புள் வந்து ஒரே நாள்ல வந்து வேக்சினேஷன் பண்ணிருக்காங்க. இந்த காரணம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் முதல்ல. இப்படி வேக்சினேஷன் பண்ணும்போது ஒரு இந்தியா வந்து ஒரு நார்மலான லைஃப் வாழ்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து மார்க்கெட் மேலே போகும், அதுக்கும் போகும், அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ கம்பெனி காமிக்கிற ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக காமிச்சிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ அதனால ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் நல்லா திருப்பி என்ன ஆச்சுன்னா, ஐ திங்க் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 நாள் நல்லா மேல போயிட்டு இருந்தது. ஏற்றத்தோட தான் மார்க்கெட் முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரைடேனா 2 நாள் லீவ் வருது. சரி, 3 நாள்ல ஏறிட்டு இருக்கேன், கொஞ்சம் நம்ம வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி போயிடுவோம்னு சொல்லி நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நானும் புக் பண்ணேன், நானும் வித்தேன் ஃப்ரைடே. எதுக்கு நான் இவ்வளவு ஹைல இருக்கும்போது சரி கொஞ்சம் புக் பண்ணுவோம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு கரெக்ஷன், அது கரெக்ஷன் சொல்ல முடியாது, அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். கரெக்ஷன்னா 5,000 points தான் கரெக்ஷன் என் படி. ஓகே, 500 points எல்லாம் வந்து நான் சென்செக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். 500 points எல்லாம் வந்து பெரிய கரெக்ஷனே இல்லை. நிஃப்டில வந்து ஒரு 200 points மேல இருந்து கீழே எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு அது வந்து பெரிய கரெக்ஷனே இல்லை. தட் இஸ் ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான். 3 நாள் மேல போயிட்டு இருந்தது, 1 நாள் ப்ராஃபிட் மக்கள் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்த வாரத்துல வந்து இது கண்டினியூ ஆகலாமா, சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டா கண்டினியூ ஆகலாம். கண்டினியூ ஆகாதுன்னு ஏதோ பெரிய காரணம் இல்லை, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ ஆனா மார்க்கெட் இவ்வளவு மேல போனதுனால கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம், அது வந்து பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம், நோ இஷ்யூஸ். ஆனா கொஞ்சம் கரெக்ஷன் வரும்போது உடனே பயங்கு வரும், அந்த விஷயத்த நம்ம ஃப்ரைடே கூட பார்த்தோம். நம்ம எது கரெக்ஷன் சொல்றோம்னா, மார்னிங் 500 points ஓபன் ஆயிட்டு கீழே க்ளோஸ் ஆயிட்டு இருந்தது, ரைட்டா? அதனால ஆனா நிப்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 46 points புள்ளிதான் இது வந்து மைனஸ் காமிக்கும். ஆனா பகல்ல வந்து 200 points பிளஸ்ல இருந்தது. சோ அதுக்காக நம்ம கரெக்ஷன் பாக்குறோம், அது வந்து கரெக்ஷன் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங். சோ இது வந்து கண்டினியூ ஆகல அடுத்த வாரம். ஓகே, சோ இப்ப அடுத்த வாரம் வந்து சென்செக்ஸ் வந்து நம்ம நீங்க போன வாரத்துக்கு போன வாரம் வந்தப்ப சொன்னீங்க சென்செக்ஸ் வந்து 60 years வந்து இருக்க போகுது, இவங்க வந்து அடல்ட் ஆக போறாங்க, 18,000 வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஜோக் கூட சொன்னீங்க. அது வந்து இந்த வாரமாவது இந்த இது நடந்துருமா சார் அது? இது இவ்வளவு ஷார்ட் டேர்ம் ப்ரெடிக்ட் பண்றது நல்லது இல்ல, ஆனா போற போக்குல பார்த்தா ஐ திங்க் சென்செக்ஸ் சீனியர் சிட்டிசன் அண்ட் நிஃப்டி வந்து அடல்ட் ஆயிடும் நினைக்கிறேன் நான். ஆனா இப்ப இந்த ஏற்றம் அப்படின்றது மார்க்கெட்டுக்கு வந்து நல்லது தானா? இப்படி ஒரே அடியா கடகட கடகடன் ஸ்பீடா வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப நல்லது இல்ல, வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, கரெக்ஷன் வருமா அப்படின்ற ஒரு யோசனையோட. அந்த ஸ்பீட்ல போறது நல்லது இல்ல,
அந்த ஸ்பீட்ல போறது நல்லது இல்ல. அதுக்காக தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு. நான் சொன்ன ஃப்ரைடே நானும் விற்றேன். இன்ஃபேக்ட் சில ஸ்டாக்ஸ் விற்றேன், சில ஸ்டாக்ஸ் வாங்கினேன். நான் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா தான் வாங்க போறோம். நான் இண்டெக்ஸ் வாங்கல. இண்டெக்ஸ் என்ன பண்ணுதோ அது எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வாங்கின சில ஸ்டாக்ஸ் ஃப்ரைடே கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு, சில ஸ்டாக்ஸ் நான் விற்றேன். இது வந்து இவ்வளவு ஃபாஸ்டா மார்க்கெட் மேல போனா எப்பயுமே கொஞ்சம் பயமா இருக்கும் மக்கள், எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. எதுக்கு சொல்றேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டடி பண்ணும்போது. நம்ம 12,000 நிஃப்டி எல்லாம் பேசும்போது அப்போ வந்து பி வேல்யூவேஷன் வந்து 30-32 அவ்வளவு ஹையா இருந்தது. 32 இல்லைங்க, 37 வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை, ஆனா அது இருந்தது. ஆனா இப்போ 17,000 இருக்கும்போது நிஃப்டியோட பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 28 இருக்கு. அவ்வளவு வித்தியாசம் ஆயிடுச்சு. இதுக்கு பிகாஸ் போன 2-3 மாசத்துல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனிஸ் வந்து சூப்பரா காமிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போலன்னு வைங்களேன், ஒரு 6 அடுத்த 2 கம்பெனிஸ் வந்து ஒரு நல்லா ப்ராஃபிட் காமிச்சிட்டு வைங்களேன். இன்ஃபேக்ட் நம்ம வந்து பையன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், நிஃப்டி வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட வேல்யூவேஷன் வந்து சீப்பா தெரியும். 6 முன்னாடி வேல்யூவேஷனோட இன்னைக்கு வேல்யூவேஷன் சீப்பா தெரியுது. அதுதான் விஷயம். அதனாலதான் இவ்வளவு பணம் உள்ள வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம அப்பப்போ சரி என்னன்னா மார்க்கெட்ல இது இப்படிதான் நான் பண்ணுவேன்னு நம்ம உட்கார முடியாது. அப்பப்போ ஸ்டடி பண்ணும்போது உங்களோட ஸ்டடி பிரகாரம் என்ன ரிசல்ட் வருதோ அது பிரகாரம் நம்ம வந்து மாறணும், ரைட்டா? ஆனா இன்னைக்கு ஃபேக்ட் இதுதான். என்னன்னா 6 முன்னாடி இருக்கிற நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வேல்யூவேஷன் வந்து இன்னைக்கு வேல்யூவேஷனோட ஜாஸ்தி, இன்னைக்கு வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. ஸோ அதனால பயங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், டக்கு டக்குன்னு வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருப்பாங்க. என்னன்னா நிறைய பேர் வந்து இப்ப இன்னும் பெரிய கரெக்ஷன் ஏதாவது வருமா நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. நம்ம இதுல கூட வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு குஷின், சப்ஸ்கிரைபர் குஷின்ல, நான் வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்ப ரொம்ப ஹையா இருக்கு, இந்த டைம்ல நான் வந்து வாங்கலாமா இல்ல வந்து கரெக்ஷன் வரும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இந்த யோசனை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அதுக்குதான் வந்து ஒரு அட்வைசரோட ஹெல்ப் எடுக்கணும்னு சொல்றது எப்பவுமே. எதுக்குன்னா மேபி சில டைம் நீங்க பாக்காத விஷயம் வந்து உங்க அட்வைசர் பாப்பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன் இல்ல, நீங்களே போய் பாருங்க. இப்போ நான் சொன்ன அப்புறம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். ஓகே, நீங்களே பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. நிஃப்டியோட பி 6 முன்னாடி இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு கம்மியா இருக்கு. எப்படி கம்மி ஆயிடுச்சு? ஸோ 6 முன்னாடி வந்து நீங்க கரெக்ஷன் நம்ம என்ன பாக்குறோம் தெரியுமா? ஓகே, 12,000 to 17,000 வந்துச்சு, அப்படிதான் பாக்குறோம். நம்ம வெறும் நம்பரை பாக்குறோம். நான் சொல்றது வேல்யூவேஷன். 12,000 வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருந்தது, காஸ்ட்லியா இருந்தது. ஏன்னா கம்பெனிஸோட ரிசல்ட் அவ்வளவு வரல, கோவிட்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து வேல்யூவேஷன் சீப்பா இருக்கு. ஸோ அப்படியே அப்படியே என்ன சொல்றது, சிச்சுவேஷன் வந்து மாறுது. இன்ஃபேக்ட் இது வந்து கண்டினியூ ஆகலாம். எங்கெங்க வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோ, கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க வந்து நிஃப்டி சென்செக்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. நல்ல கம்பெனி இருந்தா டவுன் மார்க்கெட்லயும் மேல போகும். நான் சொல்றேன், சில கம்பெனிஸ் வந்து ஃப்ரைடேவும் மேல போயிருக்கு. ஏன் போயிருக்கு பாருங்க, போயிட்டு அந்த ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிடும். ஓகே, சோ நம்ம வந்து கம்பெனி வைஸ் வந்து பாத்துட்டு மார்க்கெட்டை வந்து பார்க்க வேண்டாம், அது மேல போகுது கீழே போகுது. நீங்க ஸ்டாக் வைஸ் வந்து எப்படி வாங்கணுமோ அது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்றீங்க. கண்டிப்பா நம்ம வாங்க போறது ஒரு கம்பெனி தான். ஏற ஏற புக் பண்ணிடலாமா சார்? அது திருப்பி கம்பெனி ஸ்பெசிபிக்கா இருக்கணும். நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு ஒரு கிளையண்ட் ஆபீஸ் வந்தாரு, அவர் காமிச்சிட்டு இருந்தார், பேர் சொல்ல கம்பெனி பேர் சொல்லல, அது விற்கும் போது சொல்றேன். 2 முன்னாடி நான் வந்து 700 வாங்கினேன், இன்னைக்கு 1,300 இருக்கு. ஓகே, இப்போ 1,300 சீப்புன்னு சொல்லுவீங்களா காஸ்ட்லின்னு சொல்லுவீங்களா? இப்போ 700 1,300 பாத்தீங்கன்னா ஐயோ சார் இவ்வளவு காஸ்ட்லியான்னு பாப்பீங்க. ஆனா 1,300 கூட நான் நேத்து சில பேருக்கு வந்து அந்த கம்பெனி வாங்கியிருக்கேன். இப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து நீங்க இதை பாக்குறீங்கன்னா கமெண்ட்ல போடாதீங்க எந்த கம்பெனின்னு. ஓகே, அதை அப்ரூவ் பண்ணாதீங்க மேடம். ஆனா சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ஃப்ரைடே வாங்கியிருக்கேன் 1,300 எனக்கு வந்து இன்னும் சீப்பா தெரியுது. 700 என்ன வேல்யூவேஷன் சீப்பா தெரிஞ்சதோ அதோட சீப் எனக்கு 1,300 தெரியுது. அதான் அதுக்குதான் ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு சொல்றது. ஓகே, சோ இப்ப 1,300 வாங்கிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அடுத்து 2,000 கிட்ட போகும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதனால அதை வந்து 1,300 வாங்கிருக்கீங்க அப்படின்றீங்க.
நிறைய நியூஸ் வந்து இப்போ இதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வசூலா இருக்கிறதா நியூஸ் எல்லாம் வந்துருக்கு, சோ அத பத்தி சொல்லுங்க சார். இல்ல அட்வான்ஸ் டாக்ஸ் பாருங்களேன், சூப்பர் கலெக்ஷன். டைரக்ட் டாக்ஸ் வந்து பட்ஜெட்ல என்ன எதிர்பார்த்தாங்களோ அதோட 50% ஆல்ரெடி கலெக்ஷன் பண்ணியாச்சு. 50% இயர் தான் ஓவர் ஆகுது, செப்டம்பர் தான் ஹாஃப் இயர் கரெக்டா, அது ஓவர் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பீப்புள் ஆர் புல்லிஷ், கம்பெனிஸ் வந்து ஆர் புல்லிஷ். அட்வான்ஸ் டாக்ஸ் என்ன அர்த்தம், நான் என்ன சம்பாதிக்க போறேனோ அதோட வரி வந்து ஒரு பர்சன்டேஜ் இப்போ கட்டிடணும், அதுதான் அட்வான்ஸ் டாக்ஸ். இப்பவே இவ்வளோ கட்டுறாங்க மக்கள், என்ன அர்த்தம், இந்த வருஷத்துல வந்து நல்லா சம்பாதிக்க போகுது எல்லா கம்பெனிஸ்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன் நான், இப்போ வேலுவேஷன் சீப்பா இருக்கு, எதுக்குன்னா திடீர்னு எல்லா கம்பெனிஸும் சூப்பரா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்போ ஏர்லைன்ல பாருங்களேன், நேற்று முந்தா நேற்று நியூஸ், 34% டிராபிக்ல வந்து இன்க்ரீஸ், என்ன அர்த்தம், 34% எக்ஸ்ட்ரா சீட் புக்கிங் ஆயிருக்கு போன மாசத்தோட. இதெல்லாம் வந்து சிக்னல். அதனாலதான் மீடியால வந்து நீங்க ஜெனரல் நியூஸ் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்தியால எதுவுமே சரியில்லை, எக்கனாமி பேடா இருக்கு, அது இது சொல்லுவானுங்க எதிர்கட்சிங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நம்பர்ஸ் நீங்க வந்து பேப்பர் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே புல்லிஷா இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இந்தியன் எக்கானமி மேல ரொம்ப புல்லிஷ், மார்க்கெட் கீழே மேல ரெண்டும் போகும், அது வந்து நம்ம ஹோம்ஒர்க் செய்யணும் கண்டிப்பா. ஆனா இந்தியன் எக்கானமி அடுத்த 10 வருஷம் சூப்பர் புல்லிஷா இருக்க போகுது. ஐ ஹோப் எப்படி வேலை ஆயிட்டு இருக்கோ கவர்மெண்ட்ல அப்படியே கண்டினியூ ஆகணும், அந்த அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணாம அப்படியே கண்டினியூ ஆனா சூப்பர், இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் கண்டிப்பா. ஓகே சார். அப்ப அதே மாதிரி இன்னொரு நியூஸும் பாத்தீங்கன்னா, இப்ப வோடஃபோன் வந்து தொடர்ந்து ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த ஸ்டாக்கு. ஸோ இப்ப அந்த வோடஃபோன் இதை வந்து ஜியோ இவங்க எல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கூட வோடஃபோன் வந்து கீழே போயிடக்கூடாது, நாங்க வந்து அதை எடுத்து நடத்தலாமா அப்படின்ற ஒரு ஐடியால கூட இருந்தாங்க. பட் இப்ப இவங்க ஜியோ எல்லாம் வந்து சேர்ந்து வந்திருக்காங்க இல்லையா, சோ இனி இந்த ஷேரோட நிலைமை அப்படின்றது எப்படி போகும்? இல்ல இல்ல, அது வந்து ஜியோ சேர்ந்து வரல, நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன் இதுல எப்படின்னு. ஒண்ணு அதுதான் சொல்றேன், கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவா இருக்கு ரைட்டா, ஏன்னா வோடஃபோன் மட்டும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வோடஃபோனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எத்தனை 1000 ஸ்டாஃப் இருக்காங்க, அதுல 700,00,000 கோடி பணம் வந்து இருக்கு, கம்பெனி ஃப்ராட் பண்ணல, லாஸ் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் ரைட்டா. ஃப்ராடுக்கும் லாஸுக்கும் பெரிய வித்தியாசம், நம்ம மக்கள் வந்து லாஸும் ஃப்ராடுன்னு பார்ப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அது வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று, அது அது நல்லது. அதுதான் வோடஃபோன் வந்து 5-6 ரூபாயிலிருந்து திருப்பி 10 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அது வோடஃபோன் சொல்ல, சுனில் பாரதி மித்தல் ஏர்டெல்லோட சிஇஓல அவர் சொன்னார், இட் இஸ் ஹை டைம் நவ் தட் நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவாக வேலை செய்யணும்னு அர்த்தம். ஓகே, அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் டெவலப்மெண்ட்டை சேர்ந்து பண்ணலாம்னு. அது இன்டைரக்டாக ஹிண்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற சார்ஜஸ் கண்டிப்பாக ஏற்றணும். நம்மளோட சார்ஜஸ் வேர்ல்டுல வந்து டேட்டாவோட சார்ஜஸ் வந்து சீப்பஸ்ட் இன் த வேர்ல்ட். எதுக்குன்னா, மேபி ஒரு 300 ரூபாய்க்கு நீங்க வந்து பர் டே 1.5 GB 2 GB உங்களுக்கு கிடைக்குது, அது வந்து சீப்பஸ்ட் இன் த வேர்ல்டு ரைட்டா. ஸோ அதை வந்து கண்டிப்பா இவங்க ஏற்றணும், அப்போதான் டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் நல்லா போகும். ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து 3 பேரும் சேர்ந்து ரேட்டை ஏற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் திட்ட கூடாது, இன்னைக்கு வந்து சீப்பஸ்ட் இந்த வேர்ல்டா இருக்கும், இது வந்து இந்த ரேட்ல கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது, எந்த கம்பெனியும் கட்டுப்படி ஆகாது, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் குடுக்கறாருன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்கன்னா 3 கம்பெனிக்கும் நல்லது, டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, பேங்கிங் செக்டருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுதான். ஓகே சார். ஸோ இதுல இது பண்ணும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்டு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருந்தது. அதை நம்ம வந்து சரி நம்ம சண்டே வீடியோல அதை பத்தி பேசலாம் அது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால அதை பத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல, இது இப்போ இது கொஞ்சம் என்ன சொல்றது, அரசியல் பேசல, ஆனா இது அரசியல் தான் ஃபுல்லா. ஃபேஸ்புக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா மீம் போட்டுட்டு, மோடியோட ஃபோட்டோ போட்டுட்டு, பிரதமரோட ஃபோட்டோ போட்டுட்டு, பாருங்க ஃபோட்டோ போயிடுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான் பிளண்டா. எதுக்குன்னா ஃபோனோட ஹிஸ்டரி பாருங்க, 15 நாடுலேருந்து வெளியே போயிருக்கு, 15 கண்ட்ரீஸ்ல அது லாஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்கு. ஒரு கம்பெனி லாஸ் பண்ணா அது வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆனா அதே சைமில்டேனியஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா
கியா மோட்டர்ஸ், எத்தனை கம்பெனிஸ் வந்து புதுசா இங்க ஃபேக்டரி போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவ்வளவு எஃப்டிஐ வந்துட்டு இருக்கு நாட்டுல, அதுவும் பார்க்கணும் நம்ம, ரைட்டா? சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சாரம் தான் இது, நெகட்டிவ் ப்ரொபகண்டான்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரொபகண்டா இதெல்லாம். ஃபோர்ட் இந்தியால ப்ராஃபிட்டபிள் ஆகல, எப்பயுமே லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கு, வெளியே போயிட்டாங்க. போட்டோம், ஒரு கம்பெனி லாஸ் பண்ணா கண்டிப்பா வெளியே போவோம், போட்டோம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஓலா ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல, அதாவது ரெண்டு நாள்ல வந்து 1100 crore ஏதோ சம்திங் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அப்போ இ வெஹிக்கிள் இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம சாட்டர்டே கூட போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இ வெஹிக்கிள் அந்த இதுக்கான இது வந்து டிமாண்ட் இது நல்லா அதிகரிச்சுக்கிட்டு வருது, நல்லா அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ இதுலேருந்து நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இ வெஹிக்கிள்ஸ் வந்து டெஃபினெட்லி ஃபியூச்சர். அதுக்காக அதுவும் ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அது அந்த மெயின் ரீசன் இல்ல, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எதுக்கு வந்து ஃபியூல் பிரைசஸ் பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ தட் பீப்புள் மக்கள் வந்து போய் இ வெஹிக்கிள் வாங்கணும். என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆயிடுங்க உங்க டிராவல்லு. இப்ப நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டுல இருந்து ஆஃபீஸ் வந்து 5 km, அவ்வளவுதான். இப்போ கார்ல வந்தா போறதுக்கு வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி மினிமம் ஒரு 100 rupees செலவு பண்ணணும். இதுக்கு நான் 1 liter பெட்ரோல் வாங்கணும் வைங்களேன், போறதுக்கு வரத்துக்கு 100 rupees செலவு பண்ணணும். இ வெஹிக்கிள் நான் வந்து வந்தா 250 km வந்து ஒரு சார்ஜ்ல ஓடுன்னு வைங்களேன், ரைட்? ஒரு சார்ஜ் எடுக்கிறது 10 rupees 20 rupees எடுக்க போகுது, அவ்வளவுதான். ஆனா 250 எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 days வந்து ஃப்ரீ டிராவல் மாதிரி அது. ஸோ அவ்வளவு பெனிஃபிஷியல் கண்டிப்பா நாட்டுக்கு இருக்க போகுது. ஒண்ணு நாட்டுக்கு, நம்ம பாக்கெட்டுக்கும் பெனிஃபிஷியல், எதுக்குன்னா சார்ஜ் கம்மி ஆகும், என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது, எக்கானமிக்கும் நல்லது, எதுக்குன்னா நம்ம வந்து கச்சா எண்ணெய் இம்போர்ட் கம்மி ஆகும். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். ஸோ இ வெஹிக்கிள் கண்டிப்பா உங்ககிட்ட சார்ஜிங் பாயிண்ட் இருந்தா இப்போ கண்டிப்பா வாங்கணும். அண்ட் சில கம்பெனிஸ் இன்ஃபேக்ட் HPCL, BPCL இவங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்காங்க, ஹைவேல இருக்கிற எல்லா பங்க்லயும் வந்து இ வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் அவங்க போட போறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஹைவேல போகணுமா சார், இங்கேருந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஹைதராபாத் போறேன், கார் இங்கே தான் சார்ஜ் பண்ணுவோம், இல்லை அங்கேயும் எல்லா இடத்துலையும் சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் வில் பிகம் வெரி சீப் ஃபியூச்சரில். அஃப்கோர்ஸ் இது வந்து 10-15 years ஸ்டோரி, ஆனால் இதில் வந்து இப்போயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த டைம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து நல்லா ஹையா இருந்தாலுமே, இப்போ நான் முதலீடு செய்யக்கூடிய செக்டார்ஸ்னு வந்து உங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கும் இல்லையா, நீங்க வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாம் இப்பவும் நல்லா இருக்கு, இதுல எல்லாம் வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னா இப்ப எது வந்து இருக்கு சார் நல்லா இருக்கு? எனக்கு சுகர் இன்னும் பிடிக்குது. ஓகே, சுகர் இஸ் ஸ்டில் குட். எனக்கு வந்து லிக்கர் செக்டர் பிடிக்குது. இப்போ நீங்க லிக்கர் குடிக்கிறீங்களோ இல்லையோ, டாஸ்மாக் போறீங்களோ இல்லையோ, லிக்கர் ஸ்டாக் கண்டிப்பா வாங்கிடுதோ. அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சொன்னேன் நான், அது எனக்கு பிடிக்குது இப்போ கூட. அண்ட் ஒரு அளவுக்கு வந்து இன்ஜினியரிங் செக்டர்ல இன்ஜினியரிங் ஸ்டாக்ஸ் கூட நீங்க வந்து பார்க்கலாம். எல்என்டி டைப்ஸ், எல்என்டி வந்து பெரிய கம்பெனி, அதனால பேர் சொல்றேன். ஸோ எல்என்டி டைப்ஸ் நீங்க வந்து அதுவும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து செக்டர்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்கு மேடம், கண்டிப்பா வாங்கலாம் நம்ம. ஓகே சார். இப்ப இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பாரா கடன் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேங்க்ல வந்து இந்த வாரா கடன் எல்லாம் வந்து மாத்தி விடுற மாதிரி. ஸோ இதனால வந்து இப்போ அந்த பேங்க்ஸ் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதுக்காக தான் நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா, தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பிஎஸ்யூ பேங்கிங் எல்லாமே மேல போயிட்டு இருந்தது, இன்ஃபேக்ட் பிரைவேட் பேங்கிங் ஸ்கூல்ல மேல போயிட்டு இருந்தது. எதுக்குன்னா ஒரு பேட் பேங்க், ஆக்சுவலா பேட் பேங்க்னு கூப்பிடக்கூடாது, அது பேட் லோன்ஸ்க்காக பேங்க். பேசிக்கலி அது வந்து நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அது டெக்னிக்கல் லாங்குவேஜ். ஒரு அசெட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு கம்பெனி அது பேங்க். என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பேங்கிங் செக்டர்ல வந்து பேட் லோன்ஸ் வந்து இந்த பேங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து ஒரு ரிகவரி பேங்கா மாறிடும். ஸோ என்ன ஆகுனா, இருக்கிற பேங்க் எங்கெங்க என்பிஎஸ் இருக்கோ அந்த பேங்க் வந்து அசெட் லைட் ஆகிடும், திடீர்னு வந்து பேட் லோன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களோட கேபிட்டல் அடுக்கேசி ரேஷியோ சொல்லுவாங்க, அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த இம்ப்ரூவ் ஆனதுனால அவங்களால இன்னும் கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், இதுவும் ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷர்னு சொல்லுவேன் நான் கவர்மெண்ட் இதில். எதுக்குன்னா இதெல்லாம் பண்ணதுனால பேங்கிங் செக்டர் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து எல்லா பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பிரைவேட் கூட நல்லா சான்சஸ் இருக்கு. இப்போ பிரைவேட் பேங்க்லயும் வந்து என்பிஏ இருக்குதுன்னு வைங்களேன்,
அவங்க வந்து இந்த பேட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பாசிபிளி அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கலாம், பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கலாம். ஸோ நல்ல அனௌன்ஸ்மெண்ட் இதுவும். இப்போதைக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா ஹைல போயிட்டு இருக்கு அப்படின்றீங்க. ஸோ வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்கு பார்த்து அதை வந்து நல்லா சூஸ் பண்ணி வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே சார், ஸோ குறிப்பாக எந்தெந்த செக்டர்ஸ்ல இப்போ வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. சுகர் சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் லிக்விட் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் இன்னொரு செக்டர் என்ன சார் சொன்னீங்க? இன்ஜினியரிங் சொன்னேன். இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து இ வெஹிக்கிள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து அவர் சொன்னதுல இருந்து எடுத்து ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ சார், மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு, நிறைய நியூஸஸும் வந்து ஜெனரல் நாலேஜுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். அடுத்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பெரிய நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லை. நீங்கள் எதுவுமே ஒரு ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் ஜஸ்ட் நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணால் ஒரு பெரிய லெவல் இன்கம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, நம்ம 3 தலைமுறைக்கு வர இன்கம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் தான் இல்லை. நீங்கள் எதுவுமே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 times வரையும் மார்ஜின் கொடுக்குறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது, பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.